ஆதாரம் அப்படின்னா ரொம்ப எனக்கு இமோஷ்னல். ஏன்னா ஆதாரம் வந்து என்னுடைய ஒரு ஃபேமிலி அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா என்னோடய என்டையர் ஜேர்னி ஆஃப் இந்த மிஷன்ஸில் ஆதாரம் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. சாந்தா வந்து ஒரு தம்பி, ஸோ அவருடைய இந்த ஊழியம், அவரோட கூட சேர்ந்து இந்த ஊழியத்தில் நிற்கிற சகோதரர்கள், அவரோட சாந்தாவோட குடும்பத்தினர் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல். ஆதாரம் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸ், கர்த்தருக்கு என்று சொல்லி கர்த்தர் உருவாக்கியிருக்கிற ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸு. ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவான பீப்புள் ஒன்றாக சேர்ந்து கர்த்தருக்கு என்று சொல்லி, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ, அவங்க பயங்கர க்ரியேட்டிவ் பீப்புளாக இருக்கிறனால உலகத்தில் எத்தனையோ வாய்ப்புகள் அவங்களுக்கு வருது, வந்துட்டுருக்கு. அதெல்லாம் வந்து தியாகம் செஞ்சு கர்த்தருக்காக சாட்சியாக நிற்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கர்த்தரோட ஊழியத்தை அவங்க செய்கிறாங்க ஆதாரத்தின் மூலமாக. ஸோ ஐ ரியலி பிளஸ் தம், தேவனுக்கு என்று சொல்லி அவங்களுடைய எல்லா டேலண்ட்ஸையும் க்ரியேட்டிவிட்டியும் கர்த்தருக்காக பயன்படுத்துகிற பிள்ளைகள் ஒரு பொழுதும் வெக்கப்பட்டு போகக்கூடாது. ஆதாரம் இன்னும் பல அற்புதமான காரியங்களை தன்னோட ஊழியத்தின் மூலமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஒன் கிரேட் எக்ஸாம்பிள். இந்த புதிய இடத்துல ஆதாரத்தை அவர்கள் இன்றிலிருந்து தொடங்கும் பொழுது திஸ் இஸ் ஹவ் காட் பிளஸ்ஸஸ் இஸ் பீப்புள் என்பதை உணர்கிறேன். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் காட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆஃபீஸ் அண்ட் அ கிரேட் ஒர்க் ஸ்டேஷன் தட் காட் இஸ் கிவன் ஆதாரம். காட் பிளஸ் யூ.